பேர் அசோக் குமார். நாங்கள் சிறைக்காடு போடிநாயக்கின்னு ஒரு பக்கத்தில் 8 கிலோமீட்டரில் சிறைக்காடுன்றது. அங்கேருந்து நாங்கள் வந்து கொரோனா நிதின்ற ஒன்று அரிசி பருத்தி எல்லாம் கொடுத்தாங்க. கொடுக்குறப்ப அந்த ஒரு புக்கில் வந்து கையெழுத்து வாங்கினாங்க. அதை வந்து கையெழுத்து வாங்கினது 1000 ரூபாய் பணம் அந்த அரிசி போட வர்றவங்கள்ட்ட பணம் கேட்க கவர்மெண்ட் கொடுத்தா தானே நாங்கள் கொடுக்க முடியும், வர்றப்ப நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோன்ட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து எங்கள் பழங்குடியினர் மக்கள் கூட்டம் இருக்குது, சாதி கூட்டம் அமைச்சிருந்தப்போ வந்து எங்கள் வக்கீல் ஐயா ஒருத்தர் வந்து கேட்டார், மனிதர்கள் வந்து அவர் தான் எங்கள் சங்க தலைவராகும். அப்போ அவர் கேட்குறப்ப நாங்கள் இந்த மாதிரி விவரத்தை சொன்னோம். சொல்கிறப்ப உடனே அங்கே ரேஷன் கார்டு டிஎஸ்ஆர் உங்களுக்கு ஃபோனை போட்டு என்னான்னு கேட்குறப்ப நாங்கள் அந்த அரிசி வாங்கினதுக்கு கையெழுத்து போட்ட புக்கை தூக்கிட்டு வந்து அனுப்பிடாது, பணம் வாங்கிட்டாரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ கலெக்டரேட்டில் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், இதை எங்களுக்கு கேட்டு கொடுங்க நீதி கிடைக்கணும். அதுக்கு கலெக்டர் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம். அம்மா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சரியான நீதி நான் விசாரித்து உங்களுக்கு உடனே நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கீங்களே, மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க? 48 குடும்பம். 48 குடும்பங்கள் இருக்குங்க. 48 குடும்பத்தில் யாருமே ரூபா வாங்கல? யாருமே வாங்கல. நான் வாங்கினதா அவங்க சொல்கிறாங்க. ஆமாம். சரி. வழக்கறிஞர் சிஜே ராஜன், பழியர் பழங்குடி நலச்சங்கத்துடைய மாநில சட்ட ஆலோசகர். இன்றைக்கி வந்து நான் இந்த சிறைக்காடு கிராமத்துக்கு போகும்பொழுது தான் இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக வந்து இந்த மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து, ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்வாதாரம்லாம் இழந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது இவங்க ஊர் பக்கத்தில் வந்து கிராமத்து பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள் எல்லாம் வந்து நகராட்சியோட குப்பைகள் எல்லாம் அங்கே தான் கொட்டப்படுது, அதனால் நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்க. இந்த சூழலில் அரசு, தமிழக அரசு வந்து இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த கொரோனா நிவாரணம் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கி சாதாரண மக்கள் கூட கிடச்சிருக்க வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி ஆதிவாசி மக்களுக்கு, இன்றைக்கி வந்து பழங்குடி மக்களான இந்த பழியர் மக்களுக்கு கிடைக்கல. அப்போ நான் வந்து அது எல்லாத்துக்கும் விசாரித்து பார்த்தேன், என்னென்னா அது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இன்றைக்கி வந்து டிஎஸ்போ, அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்போ கவனத்துக்கு கொண்டு போனோம்னா டிஎஸ்போவும் வேறு ஆஃபீஸஸ்லாம் அங்கேருந்து வர்றாங்க, வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஆவணத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு இந்த பாருங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்டாச்சுன்னா இந்த கையெழுத்து எப்போ வாங்கினாங்க அப்படின்னா எங்களுக்கு ரேஷன் எக்ஸ்ட்ரா தந்தாங்க அந்த நேரத்தில் வாங்கினாங்க, எங்களை வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி வந்து அந்த கொடுத்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மிரட்டுற தோணியில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் பயத்துலேயும் அச்சத்தோணியும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன சொல்லிக்கிறோன்னா இதை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து பாருங்கள், அவர் விசாரணை செய்யுங்க அப்படின்னு நான் கட்டாயம் விசாரிக்கிறோம், அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து சார் சட்ட ரீதியாக குற்றம். இன்றைக்கி இன்றைக்கி எஸ்டி மக்களை வந்து இப்படி வந்து செய்கிறது வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டிகளையும் அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு மேலேயும் நடவடிக்கணும், முதல் முறையாக விசாரிக்கணும், இதை வந்து முறையான ஒரு விசாரணை. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு பழங்குடி மக்கள் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியல. இப்போ இந்த கிராமத்தை பார்க்கும்பொழுது வந்து ஏமாற்றப்பட்ட மாதிரி வந்து இதை வந்து எல்லா அரசு அதிகாரிகளும் காப்பாற்றணும் கொண்டு நினைக்கிறாங்க, அது வந்து ஒரு பெரிய தவறு.